வாடி அருகே தென்னலக்குடி பகுதியில் 4 வழி சாலை விரிவாக்க பணியை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் சுரங்கப்பாதைக்கு பதிலாக உயர்மட்ட பாலம் அமைக்க கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கரைமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட தென்னலக்குடி கிராமத்தில் இருந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பிரதான நெடுஞ்சாலை உள்ளது. இந்த சாலையை வைத்தீஸ்வரன் கோயில், தென்னலக்குடி, ஏடக்குடி, வடபாதி, காளிகாவல்புரம், பொட்டவெளி, தெக்கிருப்பு, சாந்தபுத்தூர், நெய்க்குப்பை, காரைமேடு, திருப்புன்கூர், தலைஞாயிறு, மணல்மேடு, பந்தநல்லூர், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் அண்ணன் பெருமாள் கோவில், தரங்கம்பாடி, திருக்கடையூர், பூம்புகார், தரங்கம்பாடி உள்ளிட்ட நவகிரக கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையாகவும் இது உள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை 4 வழி சாலை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு தென்னலக்குடி பகுதியில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. சாலை விரிவாக்க பணியில் தென்னலக்குடி வைத்தீஸ்வரன் கோயில் பிரதான சாலை துண்டிக்கப்பட்டு தற்போது சிறிய அளவில் குறுகலாக சப்வே சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. இதனை கண்டு அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது சாலையை 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலை வழியாக தினமும் ஏராளமான சுற்றுலா பஸ்கள் வந்து செல்கிறது. எனவே குறுகலான சப்வே சுரங்கப்பாதை அமைக்கக்கூடாது. பஸ்கள், அறுவடை இயந்திரங்கள், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்லும் வகையில் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீங்க நினைக்கிறீங்களா?